நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 1 இறை வார்த்தைகள் 19-20 முடிய. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர், அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். தாயும் தந்தையுமான இறைவா, தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பருடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் உழைப்பின் அடையாளம் புனித யோசேப்பு. உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரி புனித யோசேப்பு. அமைதியின் தூதுவனாய் வாழ்ந்தவர் புனித யோசேப்பு. இறைவனுடைய திருவுளத்தை தன் வாழ்வில் ஏற்று இறுதி வரை அதை தன் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தவர் புனித யோசேப்பு. துன்பங்களையும் வேதனைகளையும் துயரங்களையும் கொடிய நோயினையும் கடவுளின் சித்தப்படியே தன் உடலில் சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டவர் புனித யோசேப்பு. புனித யோசேப்பினுடைய பெருவிழாவில் இந்த நற்கருணை ஆசிர்வாதத்தில் தெய்வீக ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ நற்கருணை பிரசன்னம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இறை பிரசன்னம், வாழ்வு கொடுக்கக்கூடிய பிரசன்னம், நம் வாழ்வின் நம்பிக்கையாக இருக்கின்ற பிரசன்னம் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. புனித சூசையப்பருடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பு நேர்மையில் சிறந்து விளங்கியது போல சகோதரனே, சகோதரியே, நீயும் உன் வாழ்வில் நேர்மையை, உண்மையை, நீதியை கடைபிடி. புனித யோசேப்பு உழைப்பின் ஆதாரமாயிருந்தது போல உன் வாழ்க்கையில் உழைத்து உண்பதற்காக அனுதினமும் பணி செய்கிறவனாய், தொழிலை புரிகிறவனாய், வியாபாரத்தில் சிறந்தோங்குகிறவனாய் உழைப்பை செலுத்து, உழைப்பின் வழியாய் நீ உயர்வடைவாய் என்கிற ஆசிர்வாதத்தை இறைவன் இந்த நாளில் தருகிறார். முன்மாதிரியான புனித யோசேப்பை நினைத்துக் பார்ப்போம். எல்லாவற்றையும் தன் வாழ்வில் சகித்துக் கொண்டு இறைவனுடைய திருவுளப்படி வாழ்ந்தவர்
இன்பமோ துன்பமோ வலியோ வேதனையோ வியாதியோ கஷ்டமோ நெருக்கடியோ, என் அன்பு சகோதரனே சகோதரியே, அமைதியின் தூதுவனாகிய புனித யோசேப்புவை நினைத்துப்பார். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இறைவனுடைய திருவுளப்படி வாழ்ந்தவர். இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவராக நீங்களும் நானும் இருக்கிறோமா? நற்கருணைநாதரின் முன்பாக தாழ்ந்து பணிந்து வணங்கி இறை திருவுளத்தின்படி வாழ்வதாய் இருந்தால் அவருடைய ஆசிர்வாதம், நற்கருணைநாதருடைய உடனிருப்பு, நற்கருணைநாதர் நம்மீது பொழிகின்ற அருள் ஆசிர்வாதம் எல்லாம் நம்மீதும் நம் குடும்பத்தின் மீதும் தங்கியிருக்கும். நம்முடைய உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. இறைவன் நம்மை மேன்மேலும் சிறப்பு ஆசிர்வதிப்பார். புனித சூசையப்பரின் பரிந்து பேசுதலினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணைநாதருடைய சிறப்பு ஆசீரை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆராதனை செய்வோம். இறை ஆசீர் பெற்று சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.